எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த சீக்ரெட் ரகசியம் அப்படிங்கிற ஒரு புக்கு பத்தி தான் பார்க்க போறோம் இது என்னடா புக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நிறைய பேருக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் யூடியூப்ல போய் இதை பத்தி சர்ச் பண்ண நம்பவே முடியல அத்தனை பேர் இந்த புக் பத்தி சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆனா கேட்டவங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தான் இருந்தாங்க இந்த ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம லைஃபே சேஞ்ச் ஆயிரும்னு சொல்லி சொல்றாங்க அப்படி என்னடா இந்த ரகசியம் இருக்குன்னு சொல்லி நானும் இந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு மேலே எவ்வாறோ கீழே அவ்வாறே அகம் எவ்வாறோ புறம் அவ்வாறேன்னு அப்போ ஆரம்பத்திலேயே நம்மள ஒரு ஈர்க்கக்கூடிய விஷயமா இந்த சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்கு இந்த புக்கை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ரொஹாண்டா பிரைன் தான் ஒரு லேடி தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க அவங்க லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு இவங்க டே அண்ட் நைட்டா வேலை செய்றாங்க லைஃபே என்னடாங்கிற அளவுக்கு இவங்களுக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்போ கடவுள் தந்த வரம் மாதிரி இவங்களுக்கு ஒரு அரிய வகை பொக்கிஷன் கிடைக்குது அதான் அவங்க பொண்ணு கொண்டு வந்து குடுக்குறாங்க அந்த இது என்ன அப்படின்னா நூறு வருஷம் பழமையான ஒரு புக்கு அந்த தான் ரகசியம் இருக்கு அது என்ன ரகசியம் அப்படிங்கறதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த ரகசியத்தை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிதான் மேதைகள் எல்லாருமே பெரியால் ஆயிருக்காங்கிறதும் இவங்களுக்கு தெரிய வருது அது யார் அந்த மா மேதைகள் அப்படின்னு சொல்லி நான் படித்த உடனேயுமே நானே வியந்துட்டேன் ஏன்னா அந்த மா மேதைகள் பிளாட்டோ ஷேக்ஸ்பியர் நியூட்டன் ஹியூகோ லிங்கன் எமர்சன் எடிசன் ஐன்ஸ்டீன் இத்தனை பேருக்கும் இந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கு அப்போது இந்த ஆத்தருக்கு ரொம்ப ரொம்ப யோசனை வந்துருச்சு எப்படின்னா இந்த ரகசியம் ஏன் இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியலை சாதாரண மக்களுக்கு ஏன் இந்த ரகசியத்தை பற்றி தெரியலை அப்படின்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ள ஆழமாக யோசிக்கிறாங்க அப்போ சாதாரண ஒரு ஒரு மனிதர்களுக்கும் இந்த ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுதுன்னா அவங்க வாழ்க்கை எவ்வளோ பிரகாசமாக மாறும்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க அந்த ரகசியத்தை உலகம் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பரப்பணும் அப்படிங்கிறத இவங்க ரொம்ப பெரிய கொள்கையா வச்சிருக்காங்க அதனால அதை ஒரு திரைப்படமாக மாத்தணும்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க அதை என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் பரவாயில்ல அந்த படத்தை எப்படியாவது தயாரிக்கணும்னு நினைக்கிறாங்க ரகசியத்தை பத்தி ஒண்ணுமே தெரிய தெரியாத குழுவை வச்சுட்டு எப்படி நம்ம படத்தை உருவாக்குறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது ஏன்னா இப்போ அந்த படத்துல நிறைய பேர் இருக்காங்கன்னா அதுல இருக்கிற எல்லா இன்டிவிஜுவலுக்கும் இந்த ரகசியத்தை பத்தி இந்த புத்தகத்தை பத்தி தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்பதான் படம் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் ஆனா ஒவ்வொருவரும் அதை பத்தி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப கிடையாது சேலஞ்சிங் தான் அதனால் இவங்களுக்கு இருந்த வைராகியம் இந்த உலகத்துக்கு எப்படியாவது இந்த சீக்கிரட்டை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற வைராகியத்தில் இந்த லேடி என்ன பண்ணுறாங்க ஆஸ்திரேலியாவில் வசிச்சுட்டு இருக்காங்க போல்ட் லேடியை கிளம்பி அமெரிக்கா போகிறாங்க அமெரிக்கா போய் தேடுறாங்க ஆனால் அங்கே நல்ல நல்ல ஆசான்களை அவங்க பார்க்குறாங்க மீன்ஸ் குரு பார்க்குறாங்க ஏழு வாரம் ஏழு வாரம் கிடச்சதுக்கப்புறமா முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐம்பத்தஞ்சு பேரை வந்து இவங்க குழு என்ன பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டா ஐம்பத்தஞ்சு தேர்ந்தெடுக்கிறாங்க தேடி பிடிக்கிறாங்க ரெக்கார்ட் பண்றாங்க படத்துக்காக அதுதான் சீக்ரெட் அப்படி என்ன சீக்ரெட் சொல்லியிருக்காங்க எல்லாரும் சொல்றாங்க இந்த சீக்ரெட்டை வச்சா நம்ம லைஃபே மாடி நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்குள்ள இருக்கிற வலிமையை நீங்களே உணரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்றாங்க அது என்னடா சீக்ரெட்டுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க எனக்கும் ரொம்ப ஆவலாக இருக்கு இப்போ இவங்க நினைச்ச மாதிரியே இவங்க படத்தை எடுத்து முடிக்கிறாங்க அது உலக மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் நல்ல ரீச்சை கொண்டு போய் கொடுக்குது எதிர்பாராத விதமா இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு ஏகப்பட்ட லெட்டர்ஸ் வர ஆரம்பிக்குது இவங்க குழு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க எல்லாத்துக்கும் அவங்க ஆஃபீஸ்க்கு அவ்வளோ லெட்டர்ஸ் வருது அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இவங்க படிக்கிறாங்க அதில் எல்லாமே நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொந்த கதைகள் சொந்த கதைகளை அங்கே லெட்டர்ஸாக எழுதியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்துல எழுதியிருக்காங்க என்னன்னா நான் விரும்பிய வீடு வாங்கிட்டேன் என் வாழ்க்கை துணைய நல்லபடியா தேர்ந்தெடுத்துட்டேன் நான் சொந்தமா கார் வாங்கிட்டேன் எனக்கு எனக்கு நல்ல வேலை பதவி உயர்வு சொல்லி எல்லாரும் அவங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்றாங்க சாதாரண ஒரு இறக வச்சுட்டு நான் பத்து மில்லியன் டாலர் சம்பாதிச்சேன் என் பிசினஸ் எவ்வளவு தூரம் முன்னேற முடியுமோ அவ்வளவு தூரம் முன்னேறிடுச்சு என் வாழ்க்கையே நீங்க தான் புரட்டி போட்டீங்க நான் நோய்வாய்ப்பட்டு பெட்ல கடந்த ஆனா இப்ப எனக்கு வந்து நோயெல்லாம் போய் நானும் இப்ப சராசரி மனுஷனா மாறிட்டேன்னு சொல்லி அத்தனை சொந்த கதைகள் இவங்களுக்கு லெட்டர்ஸ் மூலம் வந்ததொடனையும் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இது வந்து மகிழ்ச்சியின் உச்சம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க இதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்கிற விஷயம் எது அப்படின்னு சொல்லி கேட்டா சிறுவர்கள் இவங்களுக்கு எழுதிய லெட்டர்ஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா நல்லா படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே என் ஸ்கூலில் என் கூட பேச மாட்டாங்க ஆனால் நீங்கள் சொல்லி தந்த அந்த ரகசியத்தினால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் என் பக்கம் ஈர்த்துட்டேன் இது எல்லாத்துக்கும் உங்கள் ரகசியம்தான் காரணம் நன்றினு சொல்லி எழுதியிருக்காங்க இதெல்லாம் படிக்கவும் கேட்கவும் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுதான் அப்போ இந்த ரகசியத்தை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் மிகப்பெரிய மாற்றத்தை அடையும்ங்கிறத இவங்க உறுதியா நம்புறாங்க அதை வச்சுதான் இவங்க புக்கையும் எழுதியிருக்காங்க இதுல இருபத்தி நான்கு அற்புறமான ஆசான்களை கொண்டு இந்த புக்கை எழுதியிருக்காங்க இந்த புக்கை நம்ம படிச்சு முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நம்ம பார்ப்போங்கிறதுல இவங்க உறுதியா இருக்காங்க இந்த புக்குல நிறைய இடத்துல நீங்கள் நீங்கள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து உபயோகிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த புக்கு கூட நம்ம மட்டுமே பேசுற மாதிரி ஒரு சில இடத்துல எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒன் ஆன் ஒன் நான் பேசுறது உனக்கு மட்டும் நல்லா புரியுங்கிற மாதிரி ஒன் ஆன் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் நீங்கள்ங்கிற வார்த்தையை அழுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புக்க படிச்சு முடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சா ரகசியத்தை படிப்படியா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்க விரும்பிய எல்லாத்தையும் உங்களால அடைய முடியும் நீங்க வேண்டிய நிலையை எப்படி அடைஞ்சிடலாம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் நீங்க பிடிச்சத செய்யறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே நீங்க யாருன்னு நீங்க உணருவீங்க அதில் இந்த ரகசியத்தை மொத்தமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கேயே ஒரு ரகசியத்தை வைக்கிறாங்க இதுதான் த சீக்ரெட் ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தோட முன்னுரை ஆரம்பமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு போக போக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு இந்த புக்கோட கண்டினியூஷனோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்